ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேனே, அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. குவாலிட்டி அதுலக்கும் கொஞ்சம் மோசமாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் இதில் வந்து நான் வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு நான் வந்து மொபைலில் வீடியோ எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிப்பேன். ஃபஸ்ட் டைம் விளாக் பண்ணுறனால எனக்கு வந்து அந்த கேமரா வந்து அதுலக்கும் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கோச்சிக்காதீங்க. அதெல்லாம் மொபைலில் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக TN49 டச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவோம். இப்போ வந்து மகாபலிபுரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது மகாபலிபுரம் கரெக்டாக அது வந்து 25 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து என்ன வச்சுங்களேன், அந்த ரோட்டில் வந்து அதிகமாக காதே போலுங்க. பைக்கு தான் அங்கே தூரம் போயிட்டுருக்கேன். இப்போ பாருங்க, ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஆட்டோ மட்டும் கண்ணில் தெரியுதுங்க. நானும் 5 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேங்க. 5 கிலோமீட்டர் வந்து ஒரு காது கூட வரலங்க. நான் ஒரு ஆள் தாங்க பைக்கில் போயிட்டுருக்கேன். என்ன பார்த்து ஏன்னா ஒரு கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க எனக்கு மகாபலிபுரம். மகாபலிபுரம் என்ட்ரன்ஸ் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்து ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மகாபலிபுரத்தில் அந்த சிலை செய்த இடம்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயே பார்த்துட்டே வாங்க, சில சீரம் இருக்கும். இங்கே பார்த்து என்ன தெரியும் உங்களுக்கு, லெஃப்ட் சைடில் சில சீரம் தான் இருக்கும். இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, தெரியுது பாருங்க, கரெக்டாக மகாபலிபுரம் ஆட்சி தெரியுது பாருங்க. கரெக்டாக போர்டு வச்சுருப்பாங்க, கவர்மெண்ட் வச்சுருப்பாங்க போர்டு. அந்த போர்டு தெரியுது பாருங்க. இந்த போர்டுக்கு அடுத்து தான் மகாபலிபுரம் என்ட்ரன்ஸு. வந்தாச்சுங்க, மகாபலிபுரம் வந்தாச்சு. பாருங்கள் மகாபலிபுரம் பாருங்கள், ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் ஆகிட்டு இருக்கேங்க. அவ்வளோ நெர்வஸாக இருக்குங்க நான் எனக்கு மகாபலிபுரத்துக்கு. ரொம்ப நாள் கழித்து வந்தேங்க மகாபலிபுரம். மேபி வந்து 1 இயர் இருக்குங்க. கொரோனாக்கு முன்னாடி நான் வந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்படி தாங்க இப்போ தாங்க வரேன் நான் வந்து. ரொம்ப சாரிங்க, மகாபலிபுரம் உள்ளே வந்துட்டோம். ஆனால் வந்து உள்ளே விடலைங்க, போலீஸ்காரங்க பேரிகேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் உள்ளே போயிட்டு எதுவுமே வீடியோ எடுக்க முடியலைங்க. பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சுங்க. அதனால தான் இங்கே ரிட்டர்ன் திரும்பி போயிட்டுருக்கேன். வேறு எங்கேயாச்சும் போகலாம்னு போயிட்டுருக்குங்க. வாங்க எங்கேயாச்சும் போயிட்டுருக்கேன். ஏதாச்சும் நல்ல இடமா பார்த்தா தான் பாட்டுறேன். வாங்க ஈஸியாவில் ஏறியாச்சுங்க. ஈஸியாவில் ஏறி ஒரே தட்டு தான் தட்டு தட்டு தட்டி போயிட்டுருக்குங்க. ஒரு வண்டி கூட இல்லைங்க இடையில் பாருங்க. நல்லா கார்னரிங், நல்லா கார்னரிங் போயிட்டுருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா லெஃப்ட்டு ரைட்டு நல்லா கார்னரிங் போயிட்டுருக்கு. கரெக்டாக வந்து நான் ஒரு இடையில ஒரு பீச்சு ஒரு இடத்துக்கு போனேங்க. அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். பாருங்க, அந்த சிலை சீர இடம் பாருங்க, தெரியுமா இருக்கீங்கண்ணா நடக்கல. அதான் பாருங்க தெரியுது சிலை சீர இடம். அவ்வளோ வந்து ஈஸியாரில் வந்து அதுக்கு டிராஃபிக்கே இல்லைங்க, ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஈஸியாரில். போன வருஷம் கொரோனாக்கு முன்னாடிலாம் அதிகமாக ஈஸியாரில் ரொம்ப புதவிட்டா வண்டி போய்கிட்டே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலக்கு கூட கிடையாது, ரொம்ப டிஸ்டன்ஸ் கூட தான் போயிட்டுருக்கு. பாருங்க, நம்மளோட ஒரு ஆள் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காதுங்க. நம்ம பொறுமையாக விளாக் பண்ணிகிட்டு இருக்கோனால ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நம்ம போட்டு தட்டு தட்டு தட்டிட்டு போயிட்டுருக்கலாங்க. விடுங்க, அடுத்த வீடியோலலாம் பாருங்கள், தட்டு தட்டு தட்டிட்டு போவோம். எங்கே போயிடுவோம் அப்போ? இவங்க தானே செய்கைகளை செய்முறையாக செய்வோம். அவ்வளோ வேகமாக விரட்டலைங்க, ஆவரேஜாக போயிட்டுருக்கேன். இந்த ஸ்பீடில் ஆவரேஜாக போயிட்டுருக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த நான் சொன்ன பீச்சுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கட்டண பீச்சில் போயிட்டு
மாப்பிள்ளைபுரம் போக முடியலைங்க. மாப்பிள்ளைபுரம் வெளில வந்து நின்னோம். அங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போக விடல போலீஸ்லாம், கேட்டு போட்டாங்க. அதனால் அந்த இடத்துல சிலை இருக்க இடத்துலாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இப்போ வந்த பிறகு கோவாலத்துக்கும் இடையிலே உள்ள ஒரு பீச்சு தான். இங்கே ஓரளவுக்கு ஆளுகளாம் வந்து இங்கே தான் வருவாங்க. பாருங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி டீ வேலு நடந்து போயிட்டுருக்கா வேலு ஒரு ஆயுசுல வேலு ஹாய் சொல்லுங்க வேலு. பீச்சு பீச்சுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு கான் பண்ணுறேன். அங்கே தான் அந்த கடற்கரை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். பாப்பா எப்படி இருக்குண்ணே, இது ஃபஸ்ட் டைமுங்க அந்த இடம் வந்தது. நான் ஃபஸ்ட் டைமு பாப்பா எப்படி இருக்குண்ணே. கடலுங்க நம்ம ரொம்ப பயங்கரமாக கொந்தளிக்குதுங்க, சத்தம் இங்கே இங்கே இருக்குது. ஓடி போய் டக்குன்னு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. வந்தாச்சுங்க கடலுக்கரை பகுதிக்கு வந்தாச்சு. பயங்கரமாக இருக்குங்க, சம அலைகள் நல்லா அப்பதான். வேலு வேலு அங்க என்ன பண்ற? மக்கள் வந்து கம்மியான ஆளுகள் தான் இருக்காங்க இங்கே. நிலம நிறைய பேர் பாருச்சேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஆளுகள் ஏங்க செத்த நேரத்தில் செல்லுங்க தண்ணியில் போக பார்த்துச்சிங்க கடலுக்குள்ள. கீழே எதைக்கு ஷார்ட் எடுத்துருக்கல, டபுக்குன்னு வந்து தட்டிடுச்சிங்க செல்ல. நல்ல வேலை தண்ணியில் தண்ணி போட்டு ஒன்றும் ஆகலை. கடவுள் தான் ஏதோ ஒரு செல்லு லக்கிங்க நம்ம செல்லு. அங்கங்கே உடஞ்சிருந்துச்சு, ஆனால் எப்படியும் பரவாயில்ல, தண்ணிக்கு உள்ளே போகலை. நல்லா இருக்குங்க அந்த பீச்சு, பீச்சு நல்லா இருக்குது. ஏன்னா கிலோ விட்டு தான் அதளவுக்கு வரல, குளிக்கிறவங்களாம் கம்மியாக தான் குளிக்கிறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப அளவு ஃபோர்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் குளிக்கிறதும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. என்னென்ன வந்தாலும் முன்னாடி கூட போயிட்டுருக்காது, நான் பின்னாடி எப்படியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, நல்லா கொந்தளிக்குதுங்க. காடு மாதிரி இருந்து இங்க அலைகள் நல்லா வந்து மகாபலிபுரம் தான் போக முடியலை. இங்கேனாலும் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருக்கோம், ஆனால் ரொம்ப என்ஜாயத்தை விட்டு என்ஜாய்மெண்ட் விட்டாச்சுங்க. பெரிய ஏமாற்றம் தான், ஏமாற்றத்தோட இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு பீச்சு மாதிரி பார்த்தோம், வந்தோம், என்ஜாய் பண்ணோம். லைட்டாக தான் என்ஜாய் பண்ணோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணலை. என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஒரே சின்னொன்று கடை ஒன்று இருக்குது, ஒருத்த உட்காந்து மாங்காய் அன்னாசி பழம் இதெல்லாம் வெட்டி வெட்டி விற்றுக்கிட்டு இருக்காப்புல. ஓகே தான் அந்த ஏரியா, அந்த ஓகே தான். ஓகேங்க, நான் வண்டிக்கு போய்ட்டு உங்களுக்கு விலாக் பண்ணுறேங்க. இந்த இடம் முட்டுக்காடுங்கிற பாலம் இங்கே தான், இங்கே தான். அதில் தான் போட்டை போட்டை போட்டிங்கெலாம் அதெல்லாம் இங்கே வந்து போவாங்க. இங்கே வந்து போட்டிங்க தான் போகலாம். அந்த பக்கம் போட்டிங் போகிற இடம் தெரியும் பாருங்க, எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கொரோனா டைம்லலாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மகாபலி பூத்துலேயே போயிட்டு முட்டுக்காடு பாலத்தில் இப்போ உட்காந்துருக்கான்.
மாட்டி கேட்டு நிற்கிறாப்புல. நமக்கோ பில்லியன் சீட்டில் வந்து தான் தீபாவளி.